மாம்பழத்தை வச்சு ஒரு ஹல்வா எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்றேன் ஆக்சுவலாக மாம்பழம் வந்து ரெகுலராக சீசனல் ஃப்ரூட்ஸு சீசனில் போது இதில் வந்து பல வெரைட்டி ஆஃப் ஸ்டாக் அதாவது மாம்பழம் சீக்கிரமாகவே ஸ்டாக் வச்சு வேஸ்ட் ஆகிடுது அப்படின்ற மாதிரி இருக்க யூஸ் யூஸ் பண்ண முடியாத மாம்பழங்கள்லாம் வந்துட்டு நல்ல பழமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த பழங்களை எடுத்து நல்லா பல்பி அதாவது கொட்டைகள்லாம் நீக்கிட்டு நல்ல தோல்லாம் சீவிட்டு நல்லா பல்பி திக்கான பல்பி எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதே பவுல் அளவுக்கு சுகர் ஒயிட் சுகர் அதாவது நார்மல் சுகரை வந்து அதே அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அது போக ஒரு கை ஒன்றரை கை வந்து கான்ஃபிக் ஒன்றரை கை ரைஸ் அது தனித்தனியாக பவுலில் போட்டு ஒரே அதாவது கான்ஃப்ளார் ரைஸ் ரெண்டுமே ஒன்றரை ஒன்றரை கை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிங்க மிக்ஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கடாயில் கீ போடுங்க கீ போட்டுட்டு மாம்பழம் பல்பி இருக்கு இல்லைங்களா அந்த பல்பி அதாவது ஜூஸ் அந்த திக்கான ஜூஸ் தண்ணி ஊற்றக்கூடாது அதில் ஸோ அதை அந்த திக்கான ஜூஸை வந்து அந்த கீழே போட்டு நல்லா ரோஸ் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது அந்த மாம்பழம் பச்சை வேகம் எல்லாமே போயிடும் அதாவது பச்சை வாடை எல்லாமே போயிடும் குக் பண்ணும்போதே மாம்பழத்தோட அரோமா நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அது மாதிரி ரெடியூஸ் பண்ணுங்க பண்ணதுக்கப்புறம் அப்புறம் சுகர் ஆட் பண்ணுங்கள் சுகர் ஆட் பண்ணி சுகரையும் போட்டு கிண்டிகிட்டே இருக்கும்போது சுகர்லேருந்து தண்ணி ரெடியூஸ் ஆகும் ஸோ அந்த தண்ணியும் மாம்பழத்தில் இருக்க தண்ணியும் தனியாக கொலன்னு ஒரு மாதிரி ஆகும் அந்த ஸ்டேஜில் வந்து வச்சுருக்க கான்ஃப்ளர் ரைஸ் ஃப்ளார் அதாவது ஒன்றரை கை அளவு கான்ஃப்ளார் ஒன்றரை கை அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் போட்டிருந்ததை கரைச்சி அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா திக்காகிட்டே இருக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டிகிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக சுக்குப்பொடி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு ஏலக்காய் பொடி ரெண்டு பிஞ்சு போட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஃபைனலாக வந்து ஃபைனாக ஷாப் பண்ண கேஷ்நட்ஸு அண்ட் பாதாம் பிஸ்தா அவங்கள்ட்ட நட்ஸ் என்ன அதெல்லாம் போட்டு டாப்பிங் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இது குக் ஆகிறதுக்கு ஏன்னா கான்ஃப்ளர் ரைஸ் ஃப்ளார் வந்து ராவா டக்குன்னு குக் பண்ணி எடுத்துட்டிங்கனாலும் அது வந்து கன்சிஸ்டன்சி வராது குறைஞ்சது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கலரும் பர்ஃபெக்டான எல்லோ பர்ஃபெக்டாக வரும் டேஸ்ட் ஆல்சோ ஃபென்டாஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாங்காய் அல்வா சூப்பராக இருக்கும்